பாப்பா பாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? பைசா ஆயிடுச்சுல, அப்புறம் பாப்பா பாப்பா பாப்பாமான்னு கூப்பிடுங்க. பாப்பா அம்மாவா? அது உங்க அம்மாவை இல்லாடி கூப்பிடணும். நீ எனக்கு பாப்பா தான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேடுற மாதிரி இருக்கு, முட்டை கிட்ட போட்டுச்சான்னு கவனிடு. வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்னைய முட்டை இது? யோ, என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன, பெருசா போட்டா உனக்கு என்ன மரியாதையா? முட்டையை கூட. யோ, என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். இந்த பாரு, என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். பின்னால சுத்த பொறுக்கி நம்ம கோழிய சொல்லல, நம்ம பொண்ண சொல்லலாம். ஆமா ஐயா, உன் வீட்டு பொண்ண தான் சொல்றேன், அப்படித்தான் சொல்லுவேன். ஆமா தான் சொல்லுவேன், மைக் செட் வச்சு சொல்லுவையோ. முடிவா என்னதாயா நீ சொல்ற? இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கிற ஐயா. ஆடி மாசத்துல பிறந்த ஆடு ஆளி பரதேசி பய, சரி சரி பாதி எடுத்துக்கிட்டு மீதிய குடுத்து தொலை. அப்படி போற திருட்டு முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு. சும்மா இருங்க, அவர் காதல விழுந்துற போது விளையாட்டு. பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், சத்தெல்லாம் உனக்கு சக்க எங்களுக்கா? இது என்ன பாக பிரிவுன? அவருதான் ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு அப்படி பேசுறாரு, நீங்களும் சண்டை போடுறீங்களே, உள்ள வாங்க ஐயா. எவண்டி ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு? நீ பேசம்மா நியாயத்தை. நியாயத்தை பேச வேண்டாம், பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஐயா. இனிமே அவன் பேசலாம், என் வீட்டு நாயை அவத்து விட்டு உங்க மூணு பேரை கடிக்க வச்சிருவேன். கடிக்க வைப்பியா? நீ ஒரு அயோக்கிய ஐயா. நாய் கடிச்சா தொப்புள சுத்தி 14 ஊசி போடணும், உங்ககிட்ட பேசவே கூடாது. போகடி, இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எங்க நீ 16 ஊசி போடுறது? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கேன், ஒரு மோர் கீரை கூட கூடாதா? மோர் என்னையா, சோரே சாப்பிட்டு போலான்னு. நாய் நாய் யாரப்பா நாயின்னு சொல்ற? அதான் நம்ம பாலு கூட ஒரு நாய் சுத்துதே, அதான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டியா? யார நாயன்ற? நீயே ஒரு நாய் குடும்பம். என்னங்க நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. சும்மா இருடி, என்னவோ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள அடைக்காத மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானே. நம்ம பொண்ணுக்கு எந்த ஊர்ல மாப்பிள்ள பாத்துருக்கோம்? அதாண்டி ஒரு பொம்பளை கையில விளக்க புடிச்சுட்டு நிக்கிறாள். அது என்ன ஊரு? திருவண்ணாமலைங்க. அடி முண்டா, திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது. அமெரிக்கா, அமெரிக்காவில மாப்பிள்ள பாத்துருக்க என் பொண்ணுக்கு. அமெரிக்கா? இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிக, அமெரிக்காவில மாப்பிள்ள பாத்துருக்காங்க. கேட்டா தொழில் அதிபரும்பாங்க. அமெரிக்கா அவர் போய் கேட்டா தான் தெரியும் அவன் பூர்வீகம் என்னன்னு. 10வது மாடியில கக்கூஸ் கழுவுறவனா இருப்பான், இல்லனா பெட்ரோல் பங்கில கார் துடைக்கிறவனா இருப்பான். அடச்சா, யோ, நம்ம மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பாத்துறோம்? பெரிய இடம். பெரிய இடம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்கா வேற பேசுவாங்க. ஆமா, கழவாணி பயலுங்க, கள்ள நோட்டு அடிக்கிற பயலுகளா இருப்பானுங்க. கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுன், இந்த தாண்டி செயின், சும்மா இடுப்புல 7 சுத்தா சுத்துற அளவுக்கு நகை. என்ன கோயில்ல சிறப்பு திருண்ட மாதிரி முடிக்கிற? பொண்ணு பாக்க போனோம்னு சொன்னதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். ஏன்?
பார்க்க போற பொண்ணு கடிச்சு வச்சிருவான்னா? ஏய், நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க வரமாட்ட? எப்படிங்க? சரிந்தா சொன்ன மாமா. என்ன சொரின்னு தான் சொன்ன மாமா? சரினு சொன்னா இப்படி இப்படிங்கடா, இப்படி இப்படின்னு மண்டையாட்டுனா? ஓ, நீங்க மண்டையிலேயே சிக்னல் பண்றீங்களா? மண்டையா? சோரே போடல போதும், எனக்கும் போதும். அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னு தான் பாத்துறேன். போற பக்கத்துல வா, கா கா கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கா 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 கா. இதுக்கு மட்டும் தலைய கரெக்டா ஆட்டிருங்கடா, ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க. இது என்ன காக்கா காதலா? அடிங்க. தோ தோ தோ. வணக்கம்மா. என்னயா, என்ன கோளாறு? அம்மா, எனக்கு எலும்பு இருக்கு நோயின் சொல்றாங்க. மேற் கொண்டு உருகாம நீங்க தான் பாத்துக்கணும். சிகரெட் குடிப்பியா? குடிப்பமா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்ப? 10. 10 சிகரெட்லயா எலும்புருக்கி நோய் வந்துருச்சு? இல்லம்மா, 10 பாக்கெட்மா. 10 பாக்கெட்டா? ஆளே சிகரெட் மாதிரி இருக்க, இல்ல 10 குடிச்சா எலும்பு உருகாம என்ன பண்ண பாடு? எங்க அது? இரு வர. பயப்படாத, குடிச்ச புகையெல்லாம் வெளியில எடுக்கிறேன். இதே மாதிரி 10 நாளைக்கு பண்ணுனா எலும்பு உருகாது. என்ன இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேல அமுக்குனா ஆவியே மேல போயிடும். எந்திரி பாப்பா. சௌக்கியமா? சௌக்கியம்டா. தினமும் உன்னை பாக்குறதுக்கு தான் வர்றேன். டாடா, பை பை, பை. கேந்திருங்க. ஐயோ, நல்ல சான்ஸ் கெடுத்துட்டிய பாவி. வாங்க வாங்க, எல்லாரும் வந்தாச்சு. மாப்பிள்ளைக்காரர் வந்தாச்சு. என்னங்க இது? கப்பல் கவுந்த மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காருக்கு பிடிக்காது. என் கைய எங்க வேணாலும் வைப்ப, எங்க வைக்கணும்ன்ற எங்க வேணாலும் வச்சுங்க. கேத்து கேத்து பேசினா பல்ல உடைச்சிருவேன். இங்க சொல்லு. ஆமா, அது யாரு? யாரு? நன்றி கேட்டவன. மோர் குடுக்கல, அதே மூஞ்சிதான் இது. நீங்க எங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? பின்ன மூக்கு மேல ஏறி உட்கார முடியும்? இவன் மூக்கு என்ன அவ்வளவு நீளமா? பெஞ்சு மாதிரி நீங்க சும்மா இருங்க. காலையில பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டாரு. ஏண்டா மணிப்பரசு வாயா? நீ என்ன பல்லு விளக்கிட்டு பேசுறியா, விளக்காம பேசுறியாடா? மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு பாக்க எப்படி வர்றது? ஐயோ, எங்க ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சுட்டியடா பாவி. நீ உருப்பிடுவியா? ஒன்னால எங்க பொண்ணும் பிள்ளையும் ஓடி போச்சு. நீ நல்லா இருப்பியா? எங்க ஓடிட்டாங்க? அங்க போய்க்காது. அந்தமான் தீவில் இருக்காங்களா? தனியா கப்பல் புடிச்சு போய் பாக்கணுமா? இந்த ஆளுகிட்ட என்னங்க பேச்சு? இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்துவீங்களா? பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இழுத்து வச்சுனா இந்த நாய் நான் அங்க போய் இருக்கணுமா? இவன பெரிய சேர்த்து பட்டு ஜமீனா? இந்த நாய் இங்க வராதா? டேய் பாருங்க, உட்கார நாய. ஏடாது பேகுங்க? இதுல என்ன இருக்கு? கரன்சி நோட்டுங்க. கரன்சி நோட்டு? இவர் பெரிய இந்தியன் பேங்க் மேனேஜரே, மொத்த பணம் இதுல வச்சிருக்காரு. காதும் கண்ணு போற ரெண்டு மூணு பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்க நாய்க்க. ஆமாங்க, கண்டவனுங்க பொண்ணுகளை பெற வேண்டியது, அதை இவனுங்க பையில தூக்கி வச்சுக்கிட்டு காசு ஆக்க வேண்டியது. இந்தாங்க இதை தீய வச்சு போடுதுங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பக்கம் ரெண்டு போடுங்க. அடடா, ரொம்ப அடிச்சிட்டா செத்து கத்து போயிடுவான், கேஸ் ஆயிடுங்க. அட, இவெல்லாம் செத்தா கேஸ் வராதுங்க. நாட்டுல ஜெனரேஷன் குறைச்சிடும், நமக்கு அவார்டு கிடைக்குங்க. இவெல்லாம் ஒரு ஜெனரேஷனா? வேற இவனை என்னன்னு சொல்ல சொல்றீங்க? எங்கடா மூஞ்சி காட்டுறான்? என்னடா மூஞ்சி இது? பிறந்த உடனே அம்மியில வச்சு நசுக்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வேற வாடா, பாடப்படுவாங்க.
தெரியாம போற வழியில பேசிக்கலாங்க. போற வழியில எங்க திரும்பி பாத்துட்டு பேசினா ரிக்ஷாவை எவனாவது மேல அடிச்சிருவடா. இந்தாயா நாங்க கிராமத்தாளு, விலையெல்லாம் கராரா பேசிக்கணும். சொல்லு ஐயா, உங்களுக்கு ஃப்ரீங்க? என்ன ஃப்ரீ? இதென்ன திருப்பதியா தர்ம தரிசனத்துக்கு? இப்ப ஃப்ரீயும் பானுங்க, அப்புறம் நம்மள பிரிச்சிருவானுங்க. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கிறது நல்லது. சொல்லிடியா, சத்தியமா உங்களுக்கு ஃப்ரீங்க? சத்தியம் பண்றாயா பாவம்? டேய் என்னடா இது? பேக்கி பேக்கியா? நான் மூணு சண்டையில காணாம போனதெல்லாம் இவருக்கு எடுத்து போட்டுட்டு பேக்கியும் பாருங்க, அப்புறம் போக்கியும் பாருங்க. இந்த ஆளு என்ன சந்து வந்தா ஓட்டுறா, மெயின் ரோட்டுக்கே போக மாட்டேன்றானே. அதானே அண்டாவது திருண்ட பய மாதிரி சந்து சந்தா போறானே. ஷார்ட்கட்ல போறங்க. என்னடா ஷார்ட்கட், புறப்படும் போதே ரேட்டு பார்த்து பேசுறியாடா? கசுமாரா கம்முடு வாங்க. என்ன பயம் கொடுத்துற? முதல்ல ஃப்ரீன்னு சொன்னில்ல, ஏன் இப்ப மரியாதை குறைவா பேசுற? சரி எங்க போகணும்? ஹோட்டல் ஸ்ரீரேகாவுக்கு போறா. சரி வாங்க. என்ன நிறுத்திட்டா? ஏண்டோ வேக ஓட்டிட்டு வந்து நிறுத்திட்டா? சரி வரப்பா. வரம் பாவா, ஹோட்டல் ஸ்ரீரேகாவுக்கு போறா. அது மெட்ராஸ்ல இருக்கு. இது என்னடா? இது பல்லாவரம். பரதேசி பட்டத்துக்கு போறான்னா பல்லாவரத்துல விட்டா நாங்க என்ன பண்றது? பட்டத்துக்கு வழி தெரியலன்னா இவட்ட கேட்க வேண்டியதானே. அது ரிச்சகரங்களை தெரியும். நீ யாரா? பார்த்தா தெரியல. ஆமா பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன மந்திரி மகனாடா? தமிழ்ல திருட, இந்தியில சோ, கன்னடத்துல மோரா, தயிர் போடா. நில்லா நில்லா, தப்பிச்சுட்டயா? கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. புரட்சி தலைவர் மாதிரியே இருக்கேன். அது போட்டா நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இதுலயே கிராமத்துக்கு போயிடலாம் போல இருக்க. ஐயா கொண்டு வந்த காசு எல்லாம் தீந்து போய் நம்ம ரிக்ஷாவிலேயே போக வேண்டிய நிலைமை வந்துட்டா? கைவசம் தொழில் இருக்கு. இருக்கு. சீக்கிரம் வாங்க சார். நீங்க அது எங்களுக்கு தெரியுதுங்க. அங்க அடையாளங்க சொன்னா நாங்க கண்டுபிடிப்போம். வாழ இருந்த பண்ணி மாதிரி இருந்தான். அப்ப அவனத்தான் இருக்கணும். ஏற்கனவே இவங்களை ஏமாத்திரம் போல் இருக்கு. ஓ பழைய பண்ணி போல இருக்கு. அதே பண்ணிதான். சரிங்க, நீங்க எங்க சார் போகணும்? நாங்க ஹோட்டல் ஸ்ரீலேகாவுக்கு போகணும். ஓ இவங்க ஸ்ரீலேகா இறக்கி விட்டுறியா? சரிங்க. நீங்க எங்க போகணும்? நாங்க ஸ்டேஷன் போகணும். டிரைவர் ஜீப்ல ஏத்திட்டு போய் இவங்களை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுரு. ஓ வாயா, ஓ கூப்பிடுறாங்க, போகையா? உட்காருங்க ஐயா. என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியும், அதேதான் இந்தியில பேசினா நமக்கு புரியாது. இந்தாமா நீ இந்தியில எல்லாம் பேசினா அவருக்கு புரியாது, இங்கிலீஷ்லயே பேசு. ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க? ரிக்ஷாவில இருந்து. அது இல்லங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வர்றங்க? உங்க ஊர்னா? ஜனங்க நடமாடுற ஊர் தாமா. ஊர் பேரை சொல்லுங்க. கொய்யாப்பழம். என்னது கொய்யாப்பழமா? கடிச்சு திங்கிறது. என்னயா நம்ம ஊர் கடிச்சு திங்கிற ஊரா? குதக்கமா கேட்டா? அது நம்ம பொண்ணு மாதிரியா? அதுல வந்துங்க குயிலாப்பாளேங்கறத சுருக்கி கொய்யாப்பழம்னு சொல்றாரு. ஆமா நான் சுருக்கி சொல்றேன், இவர் பெருக்கி சொல்றாரு. ஓ குயிலாப்பாளையம் பாத்தியா? வாங்க வாங்க. என்னயா பழைய மோசமா வாங்க வாங்க கூப்பிட்டா? மரியாதைக்கு கூப்பிடுது. என் பொண்ணு என் மருமகன் இங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா அவங்க வெளில போயிருக்காங்க. மேனேஜரும் வெளில போயிருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் உட்காருங்க. இங்க உட்காரலாமா? இல்ல சார், அங்க சார்ல உட்காருங்க. என்ன தலைவலிக்குதா? தலைமுறை சுட்டுமா? வேண்டாம் சார், நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆமா இவர் என்ன உங்க வீட்டுக்காரரா? இல்ல சார், இங்க போய் உட்காருங்க.
சின்னச்சாமி ரொம்ப அசதியா இருக்குது, நான் கொஞ்சம் தூங்க போறேன். பொட்டி ஜாக்கிரத, பொட்டி ஜாக்கிரத. எனக்கு மட்டும் அசதி இல்லையா? படு தூங்க. நீயும் பொட்டிய கையில முடிச்சுக்க. அடிக்கிறீங்க இவங்களை கொண்டு போய் ஏதாவது ரூம்ல தங்கவை. I'm Bobby from Bombay. மலா, ரூம் நம்பர் 616 சாவி எடுத்துக்கணும். Thank you very much. Welcome. ஓய் அண்ணன் நட நடந்துட்டு. ஐயோ அப்பா. சச்சி, படு அங்க இருந்தே சொல்றா. இப்போதைக்கு இந்த ரூம்ல தங்கிக்கங்க. ரூம் காலி ஆனதும் மாத்தி கொடுப்பாங்க. சச்சி, இப்போதைக்குடா நாங்க எப்போதைக்கு இங்கே தங்கிக்கோம்டா? அது முடியாதுங்க. ஏண்டா? இது மேனேஜர் ரூம். அடச்சே, அறிவட்டவன. மேனேஜர் ரூம்னா கும்பா முளைச்சிருக்கு, அது போட்டா. இந்த ரூம்ல வெளிவாசல் போறதுக்கு எந்த இடம் சொல்லி தரடா? வேட்டிலே கழிஞ்சு போறாரு. என்னயா சிரிக்கிறா? சொல்லுடா. அப்படி பாங்க. அப்படி சொல்லி தொல. என்னைய வேட்டி வந்துட்டு நிக்கிற? ஏயா, என்னயா விவரம் புரியாத ஆளா இருக்கிற? வேட்டி அவுக்காம எப்படி அதுக்குள்ள போக முடியும்? அது தெரியுதுயா? இவங்க டுட்டு போறியே, இங்க பாரு பெறான்றா. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? நான் உள்ள வந்து ஒரு ஓரமா கூட உட்காந்துக்கிறேன். அவனை விட மோசமா இருக்கையா? அவன் தலையில அடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்தியா? என்ன பாட்டு சத்தம்? நான் குளிர்ல நடக்கிறது உனக்கு பாட்டா கேக்குதா? நீ ஒரு விளையாட்டுக்காரையா? அந்த குளிர் பொட்டிய ஆஃப் பண்ணியா? தெரிஞ்சிருந்தா நான் ஆஃப் பண்ணிருக்க மாட்டேன்னா? நான் நடுங்கிட்டு இருக்கேன். பேசுறது யாரு காதலி விடக்கூடாது. பாபின்னு ஒரு பொண்ணு பம்பாயில இருந்து வந்திருக்கா, நம்ம மைக்கி மைக்கியனுடைய ஆளு. அவ கையில் உள்ள பெட்டிக்குள்ள பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். மைக்கியல் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கான். பங்கு தரணும். நமக்கு பங்கு வேண்டாம், அந்த பெட்டி தான் வேணும். நீங்களே ஏமாத்தின தெரிஞ்சிருமே சார். அதுக்குத்தான் நான் உன்னை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். பகுந்த சந்தர்ப்பம் பார்த்து திட்டம் போட்டு நாம அந்த பொட்டி அடிச்சிட்டோம். 5 கோடி ரூபாய்க்கு நாம தான் சொந்தக்காரன்.
சார் வந்து பேசாத, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். சின்னச்சாமி, காலையில வந்தாலே அவதான் பாவியா இருக்கும். ஆமாமா, சுக்கர உங்களுக்கு எங்க இருக்கான்? நல்ல இடத்துலதான் இருக்கான். உங்களுக்கு எங்க? சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனமா இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்குத்தான். வாசவந்தா வாசவந்தா, அப்புறம் பாவி எனக்குதான். மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? யாருக்கு தெரியும்? மேனேஜர் நாங்க பாக்கவும் இல்ல, அவர் பேசினத கேட்கவும் இல்ல. என்ன கேக்கலையா? அதுக்கேண்ட வாயில விரல வைக்கிற? இருட்டு ரூம்ல எப்படி கேட்க முடியும்? போடா குருட்டு பையன். என்னது, இருட்டுல பாக்கத்தான் முடியாது, கேட்க கூட முடியாது? இதுல என்னமோ இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்க. என்னங்க சொண்டு சொண்டு தோல் எடுத்துட்டு போட்டுருக்க? ஆமா, பெரிய புலி தோல் வந்தாலும் ஒண்ணுக்கு உதவாது. சொன்னாலும் சரி, கரண்டாலும் சரி. என்ன வேண்டாம் சொல்லுவோம், நீ போட வேணாம், மருந்து கொடு. நீங்க தான் மருந்து கொடுக்க வந்தேன்னு விருந்தாக்கிட்டீங்களே. விருந்தா அது? என்ன பாத்தியா, காலை இப்படி தலைகளை தூக்கி கட்டிருக்கும் போது கையை இப்படி போடுறானே, இவன் என்ன செய்யறது? ஐயோ, இவனை எல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரை கெடுத்துருவான். இங்க பாரியா. என்ன என்ன? ஒரு பொம்புல கொம்பு செய்வராயா? சீக்கிரவா, செய்வீர போற. உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். என்ன, ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்னு அழுதுகிட்டு இருக்கான், அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்கலையா? ஐயா, இனிமே அடுத்த ஜென்மம் தான். அதான் வா போவா. என்ன யாரு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இதை வச்சுக்கோ. இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தங்க போறோம். தங்க என்ன பண்ண போறீங்க? இங்க பொட்டி கடை நிறைய இருக்கு, போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலான்னு. உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன், நீங்க போட்டர் இல்ல பீட்டர். பீட்டர், நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓ எஸ் பீட்டர், இதனே முழுசா சேவிங் பண்ண வேண்டாம், அதனை திருவுண்டு தாடி வச்சிருக்கேன். அவர் தாடிய வைக்கிறாரு, மீசையை திங்கிறாரு, நமக்கே அந்த வம்பு. நீ சும்மாரியா? மூஞ்சி ரெண்டு எப்படி இருக்கும் இருக்குல்ல, இதென்ன முழுச்செடியா தாடி? அவருக்கு நல்லா இருக்குது, வச்சிருக்காரு, நீங்க போங்க சார். பீட்டர், நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு மம்படி எடுத்து முழுச்செடியை வெட்டிடுறேன். எங்கடா போறது? ரூமுக்கு தான். கேளுறான், நீங்களாவது வாங்க. என்னடா அது, நான் உன்ன கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாண்டிய? எங்க ரூமுக்கு தான். ஓடாதடா, இது என்ன வம்பா இருக்குது. சாவிய பின்னாலே குடுத்து ஓடி போயிரு, இல்ல மூஞ்சில காரி துப்பிடுவேன். ஐயோ, ஓ இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீ சும்மாரியா? பின்ன என்ன முத்தம் குடுத்துட்டு போறாங்களா? முத்தம் குடுத்த அங்க அங்க நக்கி வைக்கிறாங்க. கிராமத்துல கோழி கோகுற மாதிரி இவன் காலங்காத்தால வந்துடுறான். வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே இல்ல. நீ பாரு, யாரு என்னது? நரி மூஞ்சிங்க, காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டு மேனு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இது நரி மூஞ்சியாடா? சோரி முடிச்ச ஞாயிற்று எடுத்து மாட்டி வந்துருக்கேன், சோரி போயிட போற. அந்த பக்கம் வையடா சுறுசுறுப்பா.
இது எடுத்துட்டு எந்தெந்த ரூமுக்கு போவேன்? முதல்ல நம்ம துலா ஒரு கருப்பாயம்மா ரூம் போவேன். நம்பர் 608. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? பாபி ரூம் நம்பர் எதுன்னு ஓபனா கேளுங்க. ஓபனா தான்டா கேக்குறேன், சொல்லி தொலையடா. சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்? வேற எப்படி சொல்லுவேன்? ஒன்னு கொடுங்க சௌபே. ஒன்னு கேக்குற நான் கொடுத்துறேன். பாரு, நீ தான் அப்படி பாகப்படுத்தி வச்சிருக்க. பாகப்படுத்திக்க வேணா நாய்க்குட்டியா? டேய் இப்ப சொல்லிறியாடா. ஏங்க எனக்கா இப்படி சண்டை பட்டுக்கிறீங்க? யாராவது ஒன்னு கொடுங்க. அடிக்கடா சொல்றா. அது வந்துங்க 616. ஐயோ, இவனோட பெரிய போராட்டமாக இருக்கு. 616. தெரியுதா? எப்படி என்னங்க இது? அநியாயமா இருக்கு. அங்க பிரதட்சிணம் கோயில்ல பண்ணுவாங்க, நீங்க இங்க பண்றீங்க? இந்த பாரியா, நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம், நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம். ஆமா உனக்கண்ணா. அதுக்கு இல்லீங்க, கால செருப்போட பண்றீங்க, அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம். நீ பொச்ச மூடிட்டு போறா. போயா நீ உருளு. ஐயோ, குரல மிதிச்சிட்டாயா? யாரா கால் இது? ஏ முண்டா, எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது, சீக்கிரம் போய் சொல்லையா. உருளியா? கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. கேட்டியா? சரியா கட்டியா? அப்பா போயிட்டானுங்க. நல்ல வேலை நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல. நல்ல வேலை அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. சொல்றத கேளியா? இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா? அப்ப நானு கூட போச்சுமா? அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டிய தூக்கிட்டு ஓடினியா? பிறக்கிற கூட்டி இருக்கியா? கூட்டி இருக்காளா? ஐடியா என்ன? யோ குத்தாதையா அமுக்கு காட்டு பையா நீ. ஏற்கனவே அடிச்சே இருக்க. அப்ப ஓடி வந்துரு. சும்மா பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணாத, கதவு திறந்து வைக்கிறேன், ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு போ. சரி மேடம். இந்தாங்க ஜூஸ். பார்த்துட்டு
வந்துரு வந்துரு வேணா வந்துரு வேணா வந்துரு வந்துக்கோ வந்து ஐயோ என்ன இவ்வளவு அவசரப்படுற இப்ப எல்லாம் லட்சுமியை தொடக்கப்படாது அஞ்சு கோடியாச்சே அப்புறம் பயபக்தியா தான் தொடக்கணும் போயா இதுக்காக சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு மாசம் விரதம் தான் திறக்கணுமா எடுத்துமா செலவு பண்ணுமான இருக்கணும் ஐயா மாலையும் போட வேணாம் விரதமும் இருக்க வேணாம் குளிச்சிட்டு வந்து துறப்பா எதுக்கு ஐயா குளிக்கிறது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தலையில தெரிச்சு கூடாதா என்ன ஐயா அவசரம் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் துறப்பா சரி போ என்ன இதான் மறந்துட்டானே சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துரு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ இல்ல ரொம்ப அவசரக்காரனாச்ச நம்ம குளிச்சிட்டு போறதுக்குள்ள திறந்துட்டான்னா டேஞ்சர் நம்ம சுத்தமா தானே இருக்கோம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு போனா என்ன முருகா முருகன் கைவிட மாட்டான் இரியா வர்ற அவசரப்படாத நாம நினைச்சே சரியா போச்சு அவசரக்காரன் திறந்துருவான் என்ன சின்னச்சாமி அஞ்சு ஓடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கியா கால நான் பெட்டிய திறக்கவே இல்ல என்ன நீ தான் சுத்தமத்தமா திறக்க முடியல ஆமாமா நீ ரொம்ப யோக்கியனாச்ச இந்த பெட்டி பக்கம் திரும்பி கூட பாக்கல தெரியும் அவனை பத்தி நீ குடிச்சிட்டீரா நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன் இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா தீபார்த்தன ஆராதனை வேறியா போட்டிய தொற அஞ்சு கோடி பொறக்குன்னு வெளியே வரும் அஞ்சு கோடி மகாலட்சுமி உன்னை நம்பித்தான் திறக்கிறேன் ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல குத்து மத்திய திருநாயகா முருகா அதே ஆட்டமா எங்க கால் மாத்திரம் ஆடாதா எழுதுறீங்க போட்டி தரங்க ஏயா இப்ப அவசரப்படுறீரு அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசரங்க சொல்லிட்டு சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் அஞ்சு கோடி எங்க போகுது நம்ம முன்னாடி தானே இருக்குது அதே பக்கம்தான் உமக்குமா எனக்கு ஒரு வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது அதேதான் ஒரு வாரமா எனக்கும் தான் அது என்ன உமக்கும் அந்த சைடே வலிக்குது அங்க எனக்கும் பல்லு இருக்க ஆமாமா நம்ம ஊர்காரங்களுக்கு எல்லாம் இந்த சைடு தான் வலிக்குது பெட்டி தர என்ன பயமுறுத்திய தெரவும் ஐயா சரியா இப்ப என்ன திறக்கறது அவசரம்னு கேக்குறேன் என்னையா நீர் தான் அவசரப்பட்டு குடிச்சிட்டு வந்து திறக்கணும்னு இப்ப முடியாது என்னையா அர்த்தம் சரியா இதுல பாரு நாம ரெண்டு பேரும் திறக்கறத விட இந்த பூட்டு கீட்டு திறக்கிறதுக்குன்னு தெருவுல திரிவானுங்களே ஆமா அவனுங்களை கூட்டு வந்து பொதுவா திறந்துட்டா என்ன அது அஞ்சு கோடி ரூபாய் பூட்டு திறக்கணும் தெரிஞ்சா பங்கு கேட்க மாட்டான் நாம அதெல்லாம் கொடுக்க முடியுமா நான் என்ன சொல்றேன் உமக்கு இந்த பக்கம் வலிக்குது நீரு வேணா அந்த பக்கம் வச்சு தர சரியா போயிடும் அந்த பக்கம் பல்லு இருக்க அதான் சரியா போகுங்கிற ஐயோ போகாதியா ஐயோ சரி நீ உட்காரு உலகம் சுத்ததுனால சாரி அடுத்தவங்க ரூமுக்குள்ள சாவித்து வர வழிய பாக்குறது அநாகரிகம் தட்டி தொந்தரவு பண்ணக்கூடாது தட்டாமலே திறக்கப்படும் ஹலோ டேய் இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா இத பாத்துட்டு நான் சும்மா போயிருவேனா இல்ல இன்னைக்கு உதவாங்கிட்டு தான் போக போறேன் நோ எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன அது நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகணும் சீக்கிரமா சொல்லியா அப்படி கேளுங்க கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன் அட கூறுகட்ட பயல இது ஒரு கதையா கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு அப்புறம் என்ன பிச்சைக்காரன் பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமே அவங்க அப்பா வச்ச பேரு பேர் இன்பமா ஆமா சொல்லு அவன் என்ன பண்றான் திருவோட்ட தலைக்கு வச்சுக்கிட்டே டேய் ஊட்டில வாயா திருவோடாடா இது இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் ஏன்டா திருவோடுங்கிற இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும் திருவோட்டை எடுத்துக்கிட்டே தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ஒரு கனவு நம்ம மகாலட்சுமி இல்ல
நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். கடவுளை போய் சாதாரணமா சொல்றியா? இப்ப கடவுள் ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி கதையை சொல்ற கம்மநாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா, பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல அஞ்சு பத்து காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா நான் பிச்சை எடுக்க போனேன்னா, இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும், மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன், இந்தாபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்ட. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆற்றால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி உங்க பரதேசி பொட்டி என்ன போட்டேன் சார்? சார் உணர்ச்சி வசப்பட்டு போட்டேன் சார். கதை கேளுங்க. கதைய போட. சூப்பர் கதை சார். நீங்களாவது மூஞ்ச பாரு போட. என்ன சின்ன சாமி பொட்டிய காணா தானே சார்? ஐயா கதையுடைய கிளைமேக்ஸ் கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்க போடா. இவனால தான் பொட்டி போச்சு. அவன் போய் இடையிலே கிளைமேக்ஸ். உன்னை நேர்ல வந்து கொலை பண்ற வையா போன. அவசரமா ரூம் வேணும் கொஞ்சம் இருங்க சார். புது கஸ்டமரா? ஆமா. ஹலோ, ஐ ஆம் விஸ்கி. ஐ ஆம் பிராண்டி. நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் சொல்லுவேன். ஐ ஆம் விக்கி. என் பேர் மணிகண்ட. நல்ல பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. நீங்களும் என்ன மாதிரியே எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க சார். அது உங்க விரல். சாரி சார். பத்து விரலையும் மோதிரமா? யா எல்லாம் ஒரிஜினல். யா லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் விரல எல்லாம் மோதிரம் போட்டிருந்தேன். ஆம்பளை இங்க மெட்டி போடக்கூடாதுன்னு நாங்க அதனால கலட்டிக்க. ரூம் நம்பர் 609. அவசியம் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன். பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார் வர்றேன். சீக்கிரம் வலா. ஜஸ்ட் அ மினிட் சார். இது யாரோட பெட்டி? என்னோட பெட்டி. இந்த மாதிரி கலர்ல பெட்டி உண்டாதவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறது இல்ல. பெட்டி வச்சிருந்தா ரூம் இல்லையா? துணிலாம் வயிற்றுல வச்சுக்கிறதா? அளவு தெரியாது. நீ இடத்த காலி பண்ணு. ஐயோ வெளியே போக முடியாதுங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்க இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போ. இரு அடுத்தாடி நானே போறேன். சார் இனிமே இந்த மாதிரி பெட்டி கொண்டு அவங்களுக்கு ரூம் கொடுக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அதோ போற மாதிரி. இத வச்சுக்கிட்டு அவன் இந்தாட்டம் காட்டி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ 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 தருமடிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நீங்களா? நான் தான் பேசுறேன். ஓ நீங்களா? ஆமா, நான் உங்களை இங்க பாத்திருக்கேன். என் முகம் அப்படித்தான். ஒரு தடவை பார்த்தா அப்புறம் மறக்கவே முடியாது. நேத்து பெட்டியோட வந்த ரூம் இல்லன்னுட்டீங்க. இன்னைக்கு பேக்கோட வந்திருக்கேன். ரூம் நம்பர் 610 கொடுங்க. ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு ராசி? உங்க பேரு? மணிகண்டன். என்ன விஷயம் வந்து? மோதிரத்துக்காக வந்தேன். மோதிரத்துக்காக இல்ல, 10 வயிறு மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன். அது ரெடி ஆகல, அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் இருங்க. யா என்னது? சொல் விக்கி, சொல். சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகா, சொல்கிறேன். இந்த முக அமைப்பு உருவழகு
முழி இவை எல்லாத்தையும் பார்க்கும் போது திருடன பயப்படாதீங்க, திருடனை பத்தின கதையை நான் சொல்றேன். நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும் பதியட்டும் சொல்லுங்க. என்ன சும்மா ஒரு வாம்அப்? நடு ராத்திரி அது பாட்டுல சாச்சா ஒண்ணும் இல்ல, ஒரு பழக்க தோசல கையை தூக்கிட்டேன். நல்ல இருட்டு, நைட் வாட்ச்மேன் குர்கா உட்பட மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒருத்த நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோடியா? இல்ல காலாலதான் நடந்து வந்தான். ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சான். பயப்படாதீங்க, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. அவன் பயத்துல அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் என்னது? சுடுகாடு. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே உதறுது. அப்ப ஒரு சத்தம், மோகினி. மோகினியா? மோகினிதான். என்ன பண்ணுவான் பாக்குறதுக்கு ஜீவுன்னு நிக்குது. மோகினியா? இப்பதான் நீங்க உன்ன கவனமா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்ட? நோட் பண்றீங்கல்ல, அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு. பிடிக்கிற ஒரு வெறி. அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்ட அந்த மோகினி பேய் அவன் கழுத்துல ஒரே கடி. என்ன பண்றது? இதுவே அவங்க பொட்டி தான் சந்தேகமா இருக்கு. திறந்து அடிக்குது. எதுவா இருந்தாலும் பொட்டியை காணும்னு அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும். அப்படிதான் நம்ம பொட்டி? அவசரப்படாத, நிதானமா செய்வோம். வா. பெட்டியா? வெளியே போனா நல்லதுன்னு தான் சொன்னமா, அதுக்காக பாட்டுக்கு வெளியே போயிடுச்சு பாட்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணாத. சரியா? ஹலோ, பாட்டு வெளியே போயிடுச்சு. வாழை பெருமை இல்ல, அவங்க இன்னமும் பெட்டியை காரணம் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க. குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு அவங்க ரூம்ல வச்சிரு. இந்த டூப்ளிகேட் சார். எஸ் சார். ஹலோ, நம்ம ஒரிஜினல் பெட்டி இங்க இல்ல சார். ஒரிஜினல் பெட்டி அங்க படா இருக்கும். மடையா பாட்டு உள்ள வந்தாச்சு, நீ ரூம் வெளியே வா. ஹலோ, பணம் வேணும்னு நீயாச்சும் சொல்லக்கூடாது, வெளியில போனனு சொல்றீங்க. புதுசா நீ தான் சார்? வந்து சேர்ந்த. ஏன் யூனிஃபார்ம் போடல? எங்களுக்கு தெரியாதான்?
கருப்பாச்சி இங்கே ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா இங்கே ஒரு பெட்டி. என்ன செய்ய போற? நான் பெட்டி எடுக்க போறேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. எடுக்காத. நான் எடுப்பேன். ஐயோ எடுக்கிறாளே, அடி வாங்க போறாளே. அமுதா அமுதா, இது அவங்க பெட்டி, அதான் நம்ம பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. ஐயோ, அதான் நம்ம பெட்டி, இது அவங்க பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. நான் திறப்பேன். சரி, திற. நான் அப்பவே சொன்னல, கேட்டியா? முதல்ல இந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சிடுவோம். நான் ரூம்ல இல்லைன்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து வந்த போன இன்னைக்கு சமாளிச்சாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மங்கி இங்க வரவிடாம தடுக்கும். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? டோன்ட் வரி, அந்த பெட்டி இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியே போகல, போக விடவும் மாட்டேன். ஆனா எல்லா ரூம்லயும் பூந்து தேட முடியாது, ஏன்னா பப்ளிக் பிளேஸ். வேற வழி இருக்கு ஜென்டில்மேன். எங்க தொட்டாலும் நிக்கிற மாதிரி கிக்கான ஒரு பொண்ணு இங்க வந்து ஆடப்போகுது. அவ உடம்பு பூரா ரூம் நம்பர் எழுதி இருக்கு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா அந்த கிக் உங்களுக்கு தான். யோ முள்ளுதாடி, இன்னொரு கதை விவரமா சொல்லு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா. யோ முள்ளுதாடி, உடம்பெல்லாம் இனிக்கும்னு சொல்றியே, அவளுக்கு என்ன சக்கர வியாதியா? அவளுக்கு எந்த வியாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்பர் எங்கேன்னு கேளியா? யோ முள்ளுதாடி, நம்பர் எங்கய்யா? உடம்பு பூரா. உடம்பு பூரான்னா அவ உடம்பு என்ன இமயமலையா? கண்டுபிடிச்சலாமா? ஐயோ கொஞ்சம் பேசிட்டு வரேன். பேசிட்டு வா, வாயா இங்க வாயா. நான் கூட பயந்துட்டயா? Yeah.
அப்பா வைத்தியரமா ரூம் குடும்பம் பொண்ணு அறுத்துட்டு போகுது. ஏயா அந்த அம்மா எலும்பு வைத்தியராச்ச, அதுக்குள்ள இருந்து இவையா கண்ணை கசக்கிட்டு வர்றா? பின் என்ன அங்க கஞ்சாவா இருக்குது கசக்கிறதுக்கு? உன் பொண்ணா இருந்தா உனக்கு தெரியும், பேசாம வைத்தியரம்மாட்டே கேட்டு வந்துடலாமா? அபுதா நம்ம மாட்டிக்கோ சீக்கிரமா. அபுதா 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 வாடி. ஏய் கப்சம் என்ன மல்ல கொடுத்துருக்க? ஏன் கத்துற? யார் நீ? நான் இவனுக்கு மாமா. ஆஹா, இவனுக்கு என்னாச்சு? எனக்கே தெரியல, இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தது, இப்பதான் கண்ணு முடிச்சு பாக்குது. என்ன பாச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? மாமா நான் ரூம் போனா அங்க ஒருத்தன் என் பொட்டி எடுத்துட்டு இருந்தான், நான் அவனை தடுக்க பார்த்தேன், என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டான். மாமா அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டானா? இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல திருட்டா? ஏமா நீ போலீஸ்க்கு போன் பண்ற? நீ ஏன் பயப்படுற? இங்க ஏகப்பட்ட குழப்பமா இருக்குமா. அட நான் மேனேஜருக்கு போன் பண்றியா? மேனேஜருக்கா? ஏன் போலீஸ்க்கு தான் போன் பண்ண? சரி நான் போலீஸ்க்கே போன் பண்ணேன். ஏமா நீ என்ன சொன்ன அப்படியே தான் செய்வியா? நீ மேனேஜருக்கு போன் பண்ணதா? ஏ மாமா சரியில்ல கவனி. ஹலோ ஹலோ நான் துலா ஒரு பேசுறேன். அது குழப்ப ஜான் வேணுமா? யோ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டே. சரி நீ பேசு. நீங்க அர்ஜென்ட் அந்த மேனேஜர் இங்க வர சொல்லுங்க. அம்மா கூட்டிங்களா? வந்துட்டாம முள்ளிச்செடி. ஏயா பீட்டர் நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ற? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நீ சும்மா இருக்க மாட்டே. நேத்து ராத்திரி இந்த தம்பியை எவனோ அடிச்சு போட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ கூப்பிடு. அம்மா போலீஸ் எல்லாம் வர வேண்டாமா, ஹோட்டல் பேரு கெட்டு போயிரும். ஹோட்டல் பேரு இந்த மாங்க ஊரு இடம் கெட்டு போறதுக்கு? இந்த தம்பி பொட்டிக்கு என்ன வழி? அந்த பெட்டி கூட நஷ்டம் நான் கொடுத்துறேம்மா. நஷ்டம் இது கொடுத்துருவியா? இந்திரா இன்னும் ஏண்டா நீங்க தாடி வச்சிருக்க? இந்த ரெண்டு ரூபா போய் சேவ். இப்ப எல்லாம் சேவிங்க 5 ரூபா, அது ஃபுல் தாடி தான். இந்த ஆட்டு தாடிக்கு எல்லாம் 2 ரூபாதான் போறா. ஐயோ டேய் நஷ்டம் எடுத்துறேன்னு சொல்றேன், பொட்டிக்குள்ள கம்மியான தொகையா இருந்தாலும் நீ ஜாஸ்தியா சொல்லு. மாமா அது ஏன் பெட்டி இல்ல உங்க ரூம்ல இருந்து எடுத்த பெட்டி? ஐயோ காரியத்தை கெடுத்துட்டியடா. ஏன் மாமா 5 கோடியா சேடா? ஐயோ சின்னசாமி கோடியா இல்ல 5 கேடி இல்ல 5 பாடி இல்ல 5 பணியாரங்க. அட என்னயா இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோம்? துவாரகானா துலாப்பூர் துலாவூர் வைத்தியம். யாரு? அம்மா என்ன காப்பாத்துக்கமா. அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா. என்னப்பா கை உடைஞ்சிடுச்சுமா? எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டமா. உட்கார உட்கார. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இது பாக்குறேன். இருப்பா சொரண்ட இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரண்ட இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து தந்துறேன் இரு. எடுத்த இடத்துல வச்சிருவோம். எங்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது, உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கல. என்ன போயா நில்லியா? சூப்பர் கதை. படுக்கையறையில் பரிதவித்த பதிவிறவை, அருமையான சப்ஜெக்ட். சொல்ற பிளீஸ் கேளு. சீக்கிர சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல, அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன், அவ தனி அறையில இருக்கிற கள்ள காதலனோட. அப்ப பார்த்து டக் 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 டக். என்னது? அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ள காதல பாத்ரூம் குள்ள மறந்துட்டான். புருஷன் நேர ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதல ஜன்னல் வழியே தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இவன் ஹாலுக்கு வந்தான், அங்கிருந்து இவன் உள்ள போனான். இவன் பெரிய வந்தான், இவன் அண்டாவுக்குள்ள வந்தான், அவன் அஞ்சல பட்டிக்குள்ள மறைஞ்சிட்டான். இவன் அங்க வந்தான், இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ள காதல வெளியே ஓடிட்டான். புருஷன் படுத்துட்டான். எப்படி கதையெல்லாம் நல்லா இருக்கு? என் பெட்டி கூடயா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்தாங்க சாரி கேக்கு வேணாம். இது போய பொட்டிய காண. தெரியுமா?
நான்தான் உங்களுக்கு கதைய சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் கலவமா பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன் கதை சொல்றேன், ரூம் ரூமா போய் பொட்டியா திருட இருடா உன் முட்டி எலும்பு ஒடிக்கிறேன். என்னடா ஆதி பராசக்தி, எதுக்காக நான் செய்யாத வீண்பழியை என் மேல சுமத்? சூப்பர், அருமையான கரு கிடைச்சிருச்சு, கலக்கிறேன். கருவெல்லாம் கலக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க சூப்பர் நாட்டி, என் கதையில பிளீஸ் கேட்டு போங்க. ஒரு அப்பாவி கதாசிரியன், ஓரளவுக்கு வசதியா இருக்கான், பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஒரு பொட்டி தகராறுல அந்த பலி அவன் மேல கண்ணா விண்ணான்னு விழுது, அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பொட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலையறான், கடைசியில உரியவங்க கிட்டயே பெட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவிய? ஆமா இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி சைக்கிள்? தேங்க் யூ அம்மா. ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லு, இந்த பெட்டி உங்கதானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏ இல்லனா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். ப்ளீஸ் சில்வர் ஜூப்ளி பின்னிட. என்னவே இப்படி சொல்லிட்டு போறான்? என் பொட்டி தானே. அடச்சை பைத்தியக்கார பை, என் பொட்டிய என கடை அளந்து தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டிய திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டி பெட்டியில பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு, நாம அமைக்க வேண்டியதுதான். இவா உனக்கு ஒரு 10 ரூபா தரேன், இதை வெளியே வந்து கொடு. எதுக்குங்க? அத வையா, இத புடியா. நல்ல நேரத்துல வந்தான். ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஆமா இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும்? 10,000 போகும். உங்களுக்காக 7,500 தரேன். உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7,500 தான் பயன்படுத்தணுமா? ஏன் 1,00,000 பயன்படுத்த கூடாது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன், எவன் தரேன்? 1,00,000 நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1,00,000 தரேன். என்ன வேலை சொல்லுங்க? இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 இருக்கிற ஒரு பெட்டியை எப்படியாவது கடத்தி கொண்டா அந்த கையில கொடுத்த, நான் உனக்கு பேசின தொகை 1,00,000 உடனே தரேன். ஓகே ஓகே. மாசத்துல 20ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ, சரியா? இப்ப போ.
நான் டிஸ்சார்ஜ் ஆனோனா நம்ம வச்சுக்கலாமா? என்னத்தை வச்சுக்கலாம்? நம்ம கல்யாணத்தை தான். ஓ, கல்யாணமா? நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். என்னென்னமோ நினைக்காத, நம்ம கல்யாணத்தை தான். எப்போ வச்சுக்கலாம்? அது யார் ரமேஷ்? ஐயோ 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 அப்பா, நீ எங்க வர? ஐயோ. ஹலோ, என்னது? ஆவா யா, அட நீயா? இறியா வர்றேன், யாரங்காலும் தெரியாது அவனுக்கு. அம்மா, ஐயோ அப்பா, அறிக்குது. ஐயோ, சீக்கிரம் வாங்க. இந்தா மாத்திரையே போட்டுக்க. மாத்திரையை ஊற்றி கொடுக்க கூடாதா? ஏன், கை நல்லா தானே இருக்கு. வலிக்கும். நல்ல வேளை தப்பிச்சோம். தப்பிச்சது இருக்கட்டும், விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வா. அந்த பொட்டிய கோட்டை விட்டு இப்படி அலையிறாம அடிச்சு தும்சம் பண்ணி போடுவேன். யாருகிட்ட மோதுற? பாடுவா சம்பந்தி. சம்பந்தி தெரியுமா, நம்மள முத முதல்ல ஏமாத்துறானே அந்த வீங்கின பய மாதிரி. இல்ல, அவன் வீங்கினானோ ஏங்கினானோ சின்னசாமி, அவன் கையில இருக்கிற பொட்டி அது அந்த பொட்டி மாதிரி இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அந்த பொட்டி அக்கா பொட்டிட்டே இருக்காது. அவனை புடிப்ப வாயா? ஐயோ, இது மூடி இருக்க. அட இத விடு, படியில பாய்வான். பாயிருந்தா? அட வேகமா பாஞ்சு புடிப்பையா. சொல்ல ஐயா, பாய முன்னு ஏயா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடுவாயா. ஸ்டார் ஹோட்டல்ல நடமாடுற கணவன்கள் உடனே படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. பெனாதி பையன் எங்க கதையே நாரி போயிருக்குது. கதையா? ஏண்டா கதையா? சரினா இப்படி பாட்டில் வச்சிருந்தா தான் உங்களுக்கு கற்பனையே வருமா? கதையா? இந்த வாங்கிக்கோ. உண்டியில் வாயே இப்படி வசூல் ஆகுது, படம் எடுத்தா பிஞ்சிரும் போல இருக்கு. டேய் வீங்கின பையல, அப்படியே உள்ள போ, இல்ல ஒரே அடி ரெண்டா தெரிச்சிருவேன். வெளியே வாடா. என்ன சின்ன சாமி பயப்படுற? அவனுக்கு சவுண்ட் பலமா குடுக்கறாங்க. என்ன மிரட்டுற? நேத்து ராத்திரி தான் ஒருத்தன் கால வெட்டிட்டு வந்திருக்கேன். ஏன், அவனுக்கு தலை இல்லையா? தலையத்தை ஏற்கனவே ஒருத்த வெட்டிட்டு போயிட்டானே. ஸ்ரீமூதேவி, முண்டத்த வெட்டின முண்டா, செத்த போனத்த உட்கார்ந்து கால பிச்சுட்டு மம்புட்டியா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா? இவனை வெளியில நிறுத்தி பேசினா இப்படித்தான் வீரம் பேசுமா? ஒரே மிதி ரூமுக்குள்ள தள்ளியா? ஏங்க, படுக்க சொன்னா படுத்துட்டு போறேன், இதுக்கு மிதிச்சு படுக்க சொல்லணுமா? கண்ணு உள்ளே தோண்டி போடுவான். ஏண்டா நீ படுக்கிறதுக்கா நாங்க ரூம் எடுத்து வச்சிருக்கோம், நீ படுத்து பள்ளமா போச்சு, நாங்க படுக்கவே முடியாது. கேளியா? ஏடா போட்டி, ஏன் பட்டீங்க? அன்னைக்கு எங்க ரெண்டு பேரை ரிக்ஷாவில வச்சு நடுக்காட்டுல விட்டு வந்த, எங்க வாயெல்லாம் நுர தள்ளி போச்சு. இன்னைக்கு எங்க பொட்டியவே தள்ளிட்டு வந்து ஓ பொட்டின்ற. இது ஒண்ணு உங்க பட்டி இல்ல, எங்க பரம்பரை பட்டி. ஆமா, இவர் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை, இவங்களுக்கு ஒரு வரலாறு. டாக்டர் பயமா இங்க வரங்க, திருடங்கிறன்னு பேசாதீங்க. அதனோட மூஞ்சி அப்படி வச்சிருக்க. கதை சொல்ல போறேன்,
ஒரு நாள் எங்க தாத்தா என்ன பண்றது? நீ போய் கதவு தர. சரி. உன் புருஷன் விடாகண்டாங்க. என் புருஷன் இங்க வரவே இல்லைங்க. உன் புருஷன் கொடாகண்டாங்க. எனக்கு தெரியாதுங்க. கான்ஸ்டபிள் கற்பாம் புச்சை தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அது நான் தான். உன் புருஷனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. நமக்குள்ள எதுக்கா தகராறு? செக் அப் செக் அப். மகனே அவசரத்துல சாவியை எங்க வச்சிட்டேன்? மூச்சடி செத்து போறாரு. நம்ம கதவு தப்பா போட்டோமே, அங்க போய் தேடி பாப்போம். இரியா, இப்படிதான் எக்க தப்பா மாட்டிக்கிறது. நான் வந்து திறந்து விடுறது. இரியா, அறிவு இருக்கா? வெட்டி உடஞ்சிடும்ல, போடு. கொஞ்சம் பொறுத்துக்க. அவருக்கு தப்பிக்கவே முடியாது. நான் ஏடாயிட்டேன். எங்கடா அப்ப அப்படியே கொளுத்திட்டியோ? டபுள் கேஸ், டபுள் ப்ரமோஷன், 101 அரெஸ்ட். ஓகே மணிகண்டா, நான் ஏதோ கத்துக்கிட்டேன், ஆனா பூட்டு திறக்க மட்டும் கத்துக்கல. அதனாலதான் என் ஐனாவோட சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அந்த நிலைமை ஓன் ஐனா குத்தரக்கூடாதுப்பா. அதனால நீ எப்படியாவது பூட்டு திறக்க கத்துக்கிட்டு அதுல நீ பெரிய மேதையாகணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. நான் வர்றப்பா. என்னங்க நடந்தது? எப்பேற்பட்ட பரம்பரை! அவங்க அப்ப எப்படி உபதேசம் பண்ணிருக்கான்? அதுக்கு குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீர் வேற விடுறானே. அது ஆனந்த கண்ணீரா? அருமையான கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டானா? இந்த கதையை சொல்றதுக்கு தான் அந்த பக்கமா மூஞ்சி செவத்தேடல திருப்பிட்டியா? அடச்சே, நான் கட்சி பிறந்த இடத்து மூஞ்சி தொடடா.
ஒவ்வொரு அப்பனும் நாட்டுல தான் பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நாட்டை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேரணும் சொல்லுவான். இவங்க அப்ப என்ன சொல்லிருக்கான், அடுத்தவன் மூட்டு உடைச்சு அதுல நீ பெரிய மேதை ஆகணும்னு சொல்லிருக்கான். ஊருக்குள்ள இவன மாதிரி பத்து பிள்ளையும் நாலு அப்பனும் இருந்தா ஊரே ஜெயில் ஆயிடுமே. அதனால நான் மாட்டிக்கிறல. என்னடா நாய, இப்ப மாட்டிட்டே இல்ல, பெட்டிக்குள்ள இருக்கு. எனக்கு தெரியாது. தெரியாம ஏன்டா திருடுறீங்க? இந்த பெட்டியை கொடுத்தா ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தரம்னாரு. பாருங்க என்னடா ஐயோ ஐயோ ஐயோ, நான் கையவே தூக்கல. கையவே தூக்கலையா? இப்பதான் தூக்க போறேன். அப்பா பெருசு, எனக்கு கை வலிக்குது. இந்தாடா நீ யாருங்க? கத்துற யாரு வந்து பேசாம வா. பெருசு வெளியில சத்தம் கேக்குது. இந்த நொண்டி எங்க கொண்டு போற? இது வந்து திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு, நான் வேற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். உங்க ஆஸ்பத்திரி சரியில்லையா? எங்க ஆஸ்பத்திரி சரியில்லதான். காரை தூக்கி மேல கட்டி இருக்கும் போதே அந்தர் பல்ட்டி அடிச்சா இப்படித்தான் ஆகும். அது சும்மா அந்தர் பல்ட்டி அடிச்சு பாரு. என்ன சும்மா? ஓ அசிஸ்டோட அடிக்கிற லூட்டி இருக்க ஹோட்டலே நாரி போச்சு. மேல பேசினா மூஞ்சில குத்துவேன். அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்டாங்களா? சீரியஸ் இருக்கா? வழியோடு போகையா? சீரியஸா இருக்கிற பேசுற மாதிரியா நீ பேசுற? உன்ன பார்த்தா சீரியஸ் மாதிரியே தெரியலையா? தெரியல. சீரியஸ் அப்பவே இருக்காரு. அப்புறம் என்ன பட்டியை கீழே வச்சுட்டு மேல உட்காந்து போற மாதிரியே தெரியுது. அங்க கதை சொல்லிட்டு இருக்கும் போது தூக்கிட்டு வந்து நீ விளையாடுற. நீ பெரிய ஆளு விளையாடுறியா? இந்த பாரு எல்லாருக்கும் சம பங்கு. சரியான ஐடியா. சுமாரா நோண்டி. அப்ப எனக்கு ஒரு பங்கு தானா? ஆமா ஆமா, உனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு தான். எனக்கு ஒரு பங்கு. எனக்கு ரெண்டு பங்கு. உனக்கு ரெண்டு பங்கு. எனக்கு ரெண்டு கை இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு 1.5 கையடா இருக்கு. முத்துரா வேணா ஆணைக்கு பிறந்தவனா? அப்ப 4 பங்கு. இல்ல 5 பங்கு. இல்ல 6 பங்கு. அப்ப என் பங்கு? உன் பங்கு தானா? ஆயிருங்க வாங்க பங்காளி. உட்காருங்க பங்காளி. மொத்தமா கொடுக்க போறாரு. பெட்டி வந்த நேரம் புது யோகம் ஒரு பாகம். பெட்டி வந்த நேரம் புது யோகம் ஒரு பாகம். காசு பணம் கையில் வரும், கட்டு கட்ட பயில் வரும். கோடி 5 கோடி நேரம் காலம் நல்ல பட்டியாச்சு. பட்டியலி சேர்ந்தாச்சு. பட்டணத்து பெட்டி வந்த நேரம் புது யோகம் ஒரு பாகம். காசு பணம் கையில் வரும், கட்டு கட்ட பயில் வரும். கோடி 5 கோடி கண்ணே இங்கே உணர்ச்சியை மூட்டு. தேவையா என்னை கேளு, தருகிறேன் நோட்டு. பக்தியும் கண்டாலும் தான் தினசரி போட்டு. வாலிபம் திரும்ப கிளம்புது பாட்டு. பாபி டார்லிங் பாபி, நானும் நெஞ்சோடு நிதானே தாளாட்டும் பேபி. ஓடிவா கண்ணே இங்கே உணர்ச்சியை மூட்டு. தேவையா என்னை கேடு, தருகிறேன் நோட்டு. பட்டணத்தை பெட்டி வந்த நேரம் புது யோகம் ஒரு பாகம். பட்டணத்தை பெட்டி வந்த நேரம் புது யோகம் ஒரு பாகம். காசு பணம் கையில் வரும், கட்டு கட்ட பையில் வரும். கோடி 5 கோடி நேரம் காலம் நல்ல வழியாய்.
வந்த நேரம் புதியோகம் ஒரு வாதம் காசு பணம் கையில் வரும் கட்டு கட்டா பையில் வரும் தோடி அஞ்சு தோடி நேரம் காலம் நல்லபடி ஆயாச்சு தாத்தா அப்துல்லா பட்டியல் சென்றாச்சு பட்டணத்து பெட்டி வந்த நேரம் புதியோகம் ஒரு வாதம் பட்டணத்து பெட்டி வந்த நேரம் புதியோகம் ஒரு வாதம் பொட்டி நகரமா இருக்கே அப்படியே அப்படியே திடுறான் திடுறான் பொடி திடுறான் பொடி திடுறான் புடி 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 அவன புடி புடி வாடா வாடா வாடாங்க வாடா கேட்டா திருட்டு தான பண்ற கேட்டிருந்தா நான் குடுக்க மாட்டேன் எடுத்துக்க எடுத்துமா எடுத்துக்க 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 எந்திரா இன்னொரு கேத்துற
இருக்கிறாங்க. எந்த மிஷினுக்கும் ஆர்ஜி பவுடர் தான் சொல்லுவாங்க. இந்த குதிரை ஓடவே மாட்டேங்குது. இது என்ன குதிரை? இது குதிரை இல்லையா, கழுதை. நீதான் ராமையா பொறிச்சாலிக்கு பிறந்த அங்கேயேதான் நினைக்குது. பின்ன என்ன இந்த ஆட்டம் ஆடினா எப்படியா ஓடும்? சில பேர் கைக்கு ஓடாதியா? நான் தொடரம் பாரு எப்படி ஓடலையா. நீ தொடாமல இருந்துக்கலாம். சரி பொடி, அந்த பையனை கூப்பிடியா. அந்த பையன் எங்கேயா இருக்கிறான்? ஒரே மீதியை உண்டு ஓடி போயிட்டாயா? நீ ஒரு அளவோட மிதி தொலைய கூடாதா? அளவோடனா இனிமே மீட்டர் வச்சுட்டாயே மிதிக்கணும். ஓஹோ, சரி சரி, இப்ப என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா சொல்ல. டோ என்ன செய்ற? அடச்சி, காட்டு எருமை. ஓ, நீயே எழுக்க போறியா? பெருசு, இதான் நம்ம ஐடியா, பாத்துக்க. சின்னச்சாமி போன ஜென்மத்துல வேஸ்ட் பிறந்திருக்கியா? படுவே ஐயா. என்ன சொல்ல பெருசு? என்னால முடியல. என் பங்கு நான் இருந்தேன், உன் பங்கு நீ வந்துடுவா. இருக்க முடியாது. பொட்டி வேணா, ரொட்டி வேணா, பேசாம ஊர் போய் சேருவான். அப்படியா? சரி, இறங்கிவா. அப்பா சின்னச்சாமி, இனிமே அலைய முடியாது, வீட்டுல போய் படுக்க வேண்டியதுதான். என்ன, நம்ம தொடர்ந்துகிட்டு வந்த வண்டி நம்ம காப்பாட்டு உள்ள இருக்குது. போய் பாப்பா. ஆமா பாப்பம்மா, இத வரங்க. என்னது, நம்ம வீட்டை சுத்தி குழியா தோண்டிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்னும் புரியல, ஏதோ புதையல் இருக்கா. என்ன சொல்லி கேட்காம தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் புதையல அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பக்கம் போய் நோண்டுங்க. வாங்க சார், வாங்க, நம்மளும் நோண்டலாம். வாங்க தோண்டு. நிறுத்து, நிறுத்து. ஜாயா, இவ்வளவு நாளா என் கோழி முட்டை எடுத்துட்டுதான் உடம்ப வளர்த்திருக்கேன் நினைச்சேன். இப்ப பார்த்தா கோழி முடியா வருது, என் கோழியவே தின்றுக்க. அதுக்கு நீ நஷ்ட ஈடு தரணும். கோழி மசுக்கெல்லாம் எவன் நஷ்ட ஈடு கொடுப்பா? ஏன் தின்ன? சரியா, குடி கொடுக்குற புதையில எடுத்து உனக்கு கால் பங்கு தர்றேன். அதெல்லாம் பிச்சைக்கார காசு, கால் பாகா. என்ன விட உனக்கு கால் பங்கு கூட தரையா? அப்ப விட்டு. பழைய தங்கப்பிரிப்பு அப்படியே இருக்குதே என்று ஆசா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த தங்கப்பழம் கைக்கிடுவோம். என்ன, பெரிய திருட்டு கும்பலே மாட்டிருக்கு.
திருட்டு கும்பலா இவங்க மேல உள்ளதுங்க. ஏய், ஒடியும் சேர்த்து உள்ள தள்ளுவாங்க. புதையல் கிடைச்சாலோ அத பத்தின தகவல் தெரிஞ்சாலோ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும், அதுதான் நம்ம கடமை. இன்ஸ்பெக்டர், இந்த பொட்டியையும் இந்த திருட்டு கும்பலையும் ஜீப்ல ஏத்துங்க. ஏய் சாரி, உங்க பேர் சார் மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் இதுல தலையிட்டதுனாலதான் இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது சரிங்க, எங்க வீட்டு காம்பவுண்ட்ல புதையல் எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு பங்கு? பங்கா? பின்ன நொங்கா? பங்கு கேட்டா தண்டனை எல்லாம் பங்கு உண்டு. அவங்களுக்கு 7 வருஷம்னா உங்களுக்கு எல்லாம் 3.5 வருஷம். வசதி எப்படி? இப்ப இருக்கிற வசதியா எங்களுக்கு போதும்? வேண்டவே வேண்டாங்க. அது சரிங்க, எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அங்கங்க பெரிச்சாலி மாதிரி பறிச்சு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் மூடி கொடுங்க. அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். சம்மன் வரும், எல்லாம் வந்துருங்க. வந்தா நாங்க வர்றோம். அக்கா, இனிமே அவன் பையன் ஓடுனா உன் முட்டிக்கார உடைச்சு போடுவேன். இந்த பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த பையனை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. மாப்பிள தம்பி, தாய் குலத்தை ஏத்துக்கிட்டு ஓடுனா ஆண் குலத்துக்கு தான் கேவலம். உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓடாதீங்க. மாமா, சாந்தி முகூர்த்தம் எப்போ? அந்த பொண்ணு எப்ப வாந்தி எடுக்குதோ அப்பதான் சாந்தி முகூர்த்தம். என்ன இது, தலைகீழா இருக்குது.